கோவில்பட்டி எட்டயபுரம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற வாலிபர் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்து. சாலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இளைஞரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த திமுக எம்எல்ஏ. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எட்டயபுரம் சாலையில் திட்டங்குளம் அருகே சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது இரண்டு இளைஞர்கள் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவ்வழியாக காரில் சென்ற விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயர் இதனை கண்டதும் தனது காரை விட்டு இறங்கி காலில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்த இளைஞருக்கு தண்ணீர் கொடுத்து முதலுதவி சிகிச்சை அளித்து 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவருக்கு ஆறுதல் கூறி மருத்துவமனைக்கு எம்எல்ஏ அனுப்பி வைத்தார். இந்த சம்பவம் அவ்வழியாக சாலையில் சென்ற பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இவ்விபத்தில் காயமடைந்த இளைஞர் எட்டயாபுரம் அருகே உள்ள சுந்தரேஸ்வரபுரத்தை பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பது தெரியவந்தது.